சேனல் 4 அலைவரிசை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ள விடயங்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கூறுகின்றார். அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறுவதைப் போன்று பாராளுமன்ற குழு ஒன்றை நியமிப்பதனூடாக பக்கச்சார்பற்ற நேர்மையான விசாரணை ஒன்றை எதிர்பார்க்க முடியாதென ஆண்டகை தெரிவித்துள்ளார். அத்தகைய பாராளுமன்ற குழுவை நியமிப்பது மக்களின் பணத்தையும் நேரத்தையும் வீண்விரயம் செய்யும், மக்களை ஏமாற்றும் பலனற்ற நடவடிக்கையாக அமையும். நாம் அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சேனல் 4 அலைவரிசை தமது நிகழ்ச்சியில் வெளிக்கொணர்ந்துள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ளதென கூறப்படுகின்ற சதியுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்கள் மற்றும் அதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் தொடர்பாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழு அறிக்கைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ள எனினும் இதுவரை உரிய விசாரணைக்குட்படுத்தப்படாத விடயங்கள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய விரிவான விசாரணையொன்றை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். அந்த விசாரணையை சுயாதீன சர்வதேச விசாரணை குழு மேற்கொள்ள வேண்டும். அந்த விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக நியமிக்கப்படுகின்ற உள்நாட்டு விசாரணை குழுவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட தருணத்தில் இருந்து ஆரம்ப விசாரணைகளை நடத்திய மற்றும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பல்வேறு பகுதிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள விசாரணை அதிகாரிகள் அனைவரும் உள்ளடக்கப்பட வேண்டும். இந்த விசாரணையை எதிர்நோக்கும் தற்போது புலனாய்வு பிரிவிலும் போலீஸ் உயர் பதவிகளிலும் உள்ள அனைவரது சேவையையும் விசாரணை நிறைவு பெறும் வரை இடைநிறுத்தப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத உறுதியான தகவல்களை நீங்கள் அறிந்திருந்தால் தைரியமாக அவற்றை வெளிப்படுத்தி இந்த உண்மையை கண்டறிய சாட்சியம் அளிக்க முன்வருமாறு போலீஸ் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் உள்ள அதிகாரிகளிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நிச்சித கருண் தன சிட்டி நாம் தைரியவந்தவ ஏவா எலிதராவ் கரமின் சத்தியட சாட்சி தரன்னட இதிரிபத்வன லெசாய் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 அலைவரிசை முன் வைத்துள்ள ஆவணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சேனல் 4 வார்த்தா. நான் சேனல் 4 அலைவரிசையின் ஆவணப்படத்தை விசாரணை செய்து ஏற்றுக்கொள்ள தயார். விசாரணையின்றி அதனை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. இதேவேளை தாம் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கர்தினால் ஆண்டகை இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். தமக்கு எதிராக வாக்களிக்குமாறு நான் கூறியதாக நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருந்தார். நான் எங்கும் அவ்வாறான ஒன்றை கூறவில்லை. நான் எந்த உரையின் போது அவ்வாறு கூறினேன் என்பதை கூறுமாறு நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் இந்த இல்லத்திற்கு வர உங்கள் மூவரில் ஒருவருக்கும் சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. நான் எந்த ஒரு வகையிலும் கோட்டாபயவிற்கு வாக்களிக்குமாறு கூறவில்லை, சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்குமாறும் கூறவில்லை, அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிக்குமாறும் கூறவில்லை. நான் இந்த கட்சிக்கு வேலை செய்தேன், கோட்டாபயவிற்கு சார்பாக செயற்பட்டேன் என்ற பொய் கதையை ஒரு அமைச்சரை ஆரம்பித்தார். ஒரு அதிகாரம் பொருந்திய கத்தோலிக்க அமைச்சர் அவரே அந்த பிரசாரத்தை ஆரம்பித்தார். அவர் தொடர்ச்சியாக அதனை பரப்பினார். அது மாத்திரமல்ல, அவருடன் மற்றொருவரும் இணைந்து நான் கோட்டாபேவிற்கு சார்பாக செயற்படுவதாக கூறினார். பின்னர் அவர்கள் இருவரும் சென்று யாருக்கு சார்பாக செயற்பட்டனர், யாருடைய அமைச்சர்களாக தற்போது இருக்கின்றனர், அவர்கள் பொய் கூறுகின்றனர், அவர்கள் இருவரும் என்னுடன் கலந்துரையாடலுக்கு வந்தனர், அன்று கூறியவற்றை கூறுவதில்லை, இன்று முழுமையாக மாறியுள்ளனர். இந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் எனது மனதில் அருவறுப்பு உள்ளது. மே தேசபாலன நாயகன் மகேசித்தே தீனி லோகு பிலிக்குள்ள